அனைவருக்கும் வணக்கம் இது பிகின் ஸ்டடிஸ் சேனல் இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன கணக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி முப்பத்தி ரெண்டு பார்க்க போகிறோம் ஸோ கொஷினை பற்றி அவ்வளோவா பேச தேவையில்ல டேரெக்டாக புக்கில் போய் கொஸ்டினை பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் சூரியனிலிருந்து பூமியின் அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்ச தூரங்கள் பாருங்க ப நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் சிக்ஸ் கிலோமீட்டர் குறைந்தபட்சம் வந்து தொண்ணூற்றி நாலு புள்ளி அஞ்சு இன்ட்டு பத்து நடுக்கு ஆறு கிலோமீட்டர் அப்போது நீள்வட்ட பாதையின் ஒரு குவியத்தில் சூரியன் உள்ளது சூரியனுக்கும் மற்றொரு குவியத்திற்கும் இடையே உள்ள தூரம் காண்க அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குவியம் சூரியன்லேருந்து ஒரு குவியத்துக்கு இடையான தூரம் சீனா நம்மளுக்கு டூ சி கேட்குறாங்க அவ்வளோதான் அதாவது புக்கில் சொன்னபடியே அப்படியே ஃபஸ்ட்டு நீள்வட்ட பாதை அதை மட்டும் நீங்கள் போட்டுக்கணும் தென் என்ன சொல்கிறாங்கன்னா நீள்வட்ட பாதையில் வந்து பூமி தான் சூரியனை சுற்றி வருது அப்போது பூமியை வந்து இந்த வட்ட பாதையில் போடுவீங்க பட் சூரியனை எங்கே அங்கே போடக்கூடாது அவங்க என்ன சொன்னாங்கன்னா சூரியன்லேருந்து பூமிக்கு அதிகபட்ச தூரம் அப்போது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீள்வட்டம்னாலே நம்மளுக்கு ஒய் ஒய்ஆக்ஸிஸ்ஸு அப்போது இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இது ஃபுல்லாக ஏ இது ஃபுல்லாக பி இங்கே குவியத்தில் தான் குவியம் மட்டும்தான் சி சூரியன் குவியத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது இங்கேயும் சி இருக்கும் எதனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் அவங்க சொன்னது படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம்னு சொல்லிட்டாங்க அப்போது அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா சூரியன்றது குவியத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்போது இங்கே சூரியன் இருக்குது அப்படின்னா சூரியனுக்கும் பூமிக்கும் அதிகபட்சம் தூரம் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த தொலைவுலேயும் நம்மளுக்கு இந்த கோடு தான் ரொம்ப நீளமான கோடு அப்போது சூரியனுக்கும் பூமிக்கும் அதிகபட்ச தூரம் நூற்றி ரெண்டு இன்ட்டு பத்தினடுக்கு ஆறுன்னு கொடுத்துட்டாங்க அப்போது அதை நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா இது நம்மளுக்கு சின்னு தெரியும் இது ஃபுல்லாக ஏன்னு தெரியும் அப்போது ஏ ப்ளஸ் சி அப்படின்னு எழுதலாம் தென் அதே போல் சூரியனுக்கும் பூமிக்கும் குறைந்தபட்ச தூரம் அப்படின்னு தொண்ணூற்றி நாலு புள்ளி அஞ்சு இன்ட்டு பத்தினடுக்கு ஆறு கொடுத்துருக்காங்க அப்போது குறைந்தபட்ச தூரம்னா இது மட்டும்தான் ஏன்னா பூமி இங்கேருந்து இருக்கலாம் அப்போது இதுதான் குறைந்தபட்ச தூரம் அப்போது இதை என்ன எழுதலாம் அப்புடின்னா இது ஃபுல்லாக நம்மளுக்கு ஏ ஏலேருந்து சியை கழிச்சுட்டா இந்த வேல்யூ கிடச்சிரும் அவங்க நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு குவியத்தில் சூரியன் இருக்குது அப்போது சூரியனுக்கும் மற்றொரு குவியத்துக்கும் இடையே உள்ள தூரம் அப்போது நம்மளுக்கு டூ சியோட வேல்யூ கேட்டிருக்காங்க இது சீனா இது டூ சி ரெண்டு இன்னொரு சி அப்போது டூ சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இதில் சியோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அப்போது நம்ம என்ன எழுதலாம்னா இது ஒன்றாவது ஈக்குவேஷன் இது ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்புடின்னா ஒன்றுலேருந்து ரெண்டை கழிக்கணும் அப்போ பாருங்களேன் ஏ ப்ளஸ் சி இங்கே ஏ மைனஸ் சி இங்கே என்ன இருக்குது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டு பத்தினெடுக்கு ஆறு இதில் தொண்ணூற்றி நாலு புள்ளி அஞ்சு இன்ட்டு பத்தினெடுக்கு ஆறு கழிக்கணும் அப்படின்னா இங்கே ப்ளஸ்ஸுனால் மைனஸ்ஸு இங்கே மைனஸ்னால் ப்ளஸ்ஸு அதே போல் இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் போட்டுக்கலாம் அப்போது ஏஏ அடியாயிடும் சிஏ சிஏன்னு கூட்டினா நம்மளுக்கு டூ சி கிடைக்கும் அப்போது இது பத்தினடுக்கு ஆறுன்றது நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டு அப்போது அதை அப்படியே போட்டுக்கலாம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி நாலு புள்ளி அஞ்சை நம்ம என்ன பண்ணணும் கழிக்க போகிறோம் அப்போது கழிச்சா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எப்படி சார் கழிக்கணும் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ போட்டுக்கோங்க தொண்ணூற்றி நாலு புள்ளி அஞ்சு போட்டுக்கோங்க இப்போது இங்கே ஜீரோ தான் இருக்கா அப்போ கடன் வாங்கினோம் இங்கே ஒன்று இங்கே பத்து பத்துலேருந்து அஞ்சை கழித்தா அஞ்சு அடுத்து இங்கே ஒன்று தான் இருக்குது அப்போ இதுலேருந்து கடன் வாங்கினா இங்கே நாலாயிரும் இங்கே பதினொன்று பதினொன்னுலேருந்து நாலை கழிக்கணும் மிச்சம் என்ன இருக்குது ஏழு இங்கே பதினாலு இருக்குது பதினாலருந்து ஒம்பதை கழித்தா மிச்சம் அஞ்சு அப்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு பத்தினடுக்கு ஆறு கிலோமீட்டர் இது தான் நம்மளுக்கு அவங்க கேட்ட ஆன்சர் இதை நீங்கள் புள்ளி இருக்கிறத என்ன பண்ணுங்க அப்படின்னா ஐநூற்றி எழுவத்தி அஞ்சு இன்ட்டு இங்கே ஒரு புள்ளியை தள்ளிட்டோன்னா ஒரு ஆறுலேருந்து ஒன்றை குறைச்சிக்கணும் இப்போ பத்தினெடுக்கு அஞ்சு கிலோமீட்டர் அப்போது இதுதான் சூரியனுக்கும் மற்றொரு கோவியத்திற்கும் இடையேயான ஆன்சர் இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிகின் ஸ்டடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்